இன்றைக்கு நாம் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஜனநாயகம், அனுமதி கொடுத்தால் அது ஜனநாயகமாக அதை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மோசமான இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் இந்திய மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இடதுசாரி இயக்கங்கள், முற்போக்காளர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு 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 அரை பாசிச ஒரு ஒரு பிரதமர் தலைமையேற்று நடக்கக்கூடிய ஒரு அரை பாசிச நிலைமையில் இந்த நாடு இருக்கிறது. சமீபத்தில் மோடி அமெரிக்கா போனார் இல்லையா, அவர் இப்ப வந்து யூனிவர்சல் லீடரா மாறிட்டார். ஏன்னா அமெரிக்காவோட அதிபர் டிரம்ப்புக்கே என்னவா இருக்கார் அவர், இப்போ அவர் தான் முதன்மையான பிரச்சாரகர் தேர்தலில், முதன்மை நம்ம சீப் ஏஜென்ட் ஒன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா மோடி அமெரிக்காவோட டிரம்ப்போட சீப் ஏஜென்டா இருக்காரு. எங்கேயா நடக்குமா? பொருளாதார நெருக்கடி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது டிரம்ப்புக்கு வாக்களியுங்கள் என்று அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலுக்கு இப்பவே மோடி பிரச்சாரம் பண்றார். அங்க அவர் என்ன சொல்றாரு, டிரம்ப் இந்தியாவின், அதாவது ஃபாதர் ஆஃப் த நேஷன் யாரு, மோடி நமக்கெல்லாம் அப்பா அப்படின்னு என்ன அர்த்தம், மோடி இந்தியாவினோட அப்பா என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே நம்ம மகாத்மா காந்திய என்ன சொல்றோம், ஜாதி மத பேதமற்று மதங்களை கடந்து பல நாடுகளை கடந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த காந்தி இந்த நாட்டை மக்களை ஒருங்கிணைப்பதற்காக, மத வித்தியாசம் இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக ஒரு பக்கிரி போன்ற, அப்படிதான் சர்ச்சில் சொன்னார் யார காந்திய பக்கிரி அப்படின்னு, ஒரு பக்கிரி போன்று இந்த மக்களை ஒருங்கிணைத்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட காந்தி அவர்களை தேசப்பிதா என்று நாம் இதுவரை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிதானே, ஏற்கனவே ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார், அது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர். இவர் என்ன கூப்பிடுது இரண்டாவது அப்பாவை, நம்ம ஆளு கரெக்டா இருக்கிற உறவு முறையில கரெக்டா இருப்பார், அவர் அப்பான்னா இவர் சித்தப்பா. அப்புறம் அமித்ஷா என்னன்னு கூப்பிடுது, மாமு. இப்ப நமக்கு என்ன கூப்பிட வேண்டியிருக்குன்னா, இவர யார, மோடிய. ஏற்கனவே நமக்கு அப்பா இருப்பதுனால மோடிய ஒரு படத்துல இவரு கூப்பிடுவாரு, வசூல் ராஜா MBBS நினைக்கிறேன் இல்லையா, அல்ல எப்படி கூப்பிடுவா, இவரு மாமு அப்படின்னு கூப்பிட்டவனே இவர் பயந்துடுவார், யாரு, பிரகாஷ் ராஜ். அப்ப என்ன மாமுவா அப்படின்னா, அவர் என்ன சொல்லாரு, மாமு நீ பூட்ட கேசு. அது மாதிரி மோடி நீ பூட்ட கேசு அப்படின்னு நாம சொல்லணும். மோடி வண்ணம் இந்த நாட்டில் அல்லது RSS இந்த நாட்டிற்கு இந்த விடுதலைக்காக, பாஜக ஏதாவது விடுதலைக்காக போராடியதா, RSS ஓட சாவர்கர் ஏதாவது போராடி இருக்கிறாரா? ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடாத ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தது இங்கதான். இன்னைக்கு அவர் வந்து டிரம்ப் சொல்றாரு, இவரை வந்து இன்னொரு தேசப்பிதாவாக என்று எப்படி சொல்ல முடியும், மோடிக்கு அந்த தகுதி இருக்கிறதா, RSS அந்த தகுதி இருக்கிறதா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த தகுதியும் நேர்மையும் இருக்கிறதா, ஒரே ஒரு ஆள் சொல்லு. உனக்கு என்ன, இப்ப 150வது ஆண்டு பிறந்த நாள், இது வந்து மகாத்மா காந்தி அவர்களுக்கு வரணும் எப்போ, அக்டோபர் 2, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. காந்தியை சுட்டுக் கொன்ற இயக்கம், நாதராம் கோட்சே சாவாக்கர் அந்த வழக்கில் இருக்கிறான், அப்ப கோட்சே அப்புறம் தூக்கிலிடப்படுறாரு, சாவாக்கர் அப்புறம் விடுதலை செய்யப்படுறாரு, பட்டேல் அவர் தானே RSS தடை பண்ணாரு. அவருக்கு நீ குஜராத்ல என்ன வச்சிருக்க, உயரமான சிலை வச்சிருக்க. ஏன்னா RSS-க்கோ பாஜகவுக்கோ அல்ல ஜனசங்கமா இருந்ததுக்காகவோ அவர்களுக்கு யார் இல்ல, அப்பாவே இல்லாம அப்பாவே தேடிக்கொண்டிருக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. எனவே பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி என்பதை முன்னிறுத்தி சொன்னார்ல, வேலையற்ற இளைஞர்கள் நாட்டில் ஒரே ஒரு 1% GDP குறைஞ்சதுன்னா நேரடியாக 15 லட்சம் பேருக்கு வேலை இருக்காது. யாரு, உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய நேரடியான நிரந்தர தொழிலாளி, ஒரே ஒரு GDP 1% குறைஞ்சா 15 லட்சம் பேர் வெளியே வந்துருவாங்க, வேலை இருக்காது. இந்த 15 லட்சம் பேரை நம்பி எத்தனை பேர் தெரியுமா, 60 லட்சம் பேர் உபரி தொழில், சின்ன சின்ன தொழில், சிறு குறு தொழில் இருக்கும். 60 லட்சம் பேரை ஒரு ஒரு ஆளுக்கு 5 பேர் ஒரு குடும்பத்தை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், 60 லட்சம் சொன்னா 3 கோடி பேர், GDP 1% குறைஞ்சா. இப்போ டெக்ஸ்டைல 3 கோடி பேரு, ஆட்டோ பொம்மையில உடனடியாக 30 லட்சம் பேரு,
எப்படி இவர் வந்து பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை என்ன பண்ணுவாரே, அதான் எஸ்ஐஎம் சொல்லியிருக்கு, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டர் சேர்மன் சொல்ற ராஜன், மிஸ்டர் ராஜன், நாம சொல்லல. அப்புறம் நீ என்ன 145,000 கோடி வாங்கி எடுத்துக்கோ, 70,000 கோடி வாங்கி நீ எடுத்துக்கோ, யாருக்கு, ரியல் எஸ்டேட் பண்றவனுக்கு, ஏற்றுமதி எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ. நீ உள்கட்டமைப்பை நீ சீர்படுத்தினாதானே, பாலங்கள் கட்டு, ஏரிகளை வெட்டு, குளங்களை வெட்டு, கிராமப்புறங்களில் 200 நாள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் 5 ஆண்டுகளில் நீ என்ன பண்ண, வாராக்கடன் வச்சிருக்க. இந்த சமீபர் இந்த மாதங்களில் 2.5 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணிருக்க முதலாளிக்கு. நாளைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இங்க இந்த முத்துராமலிங்கம் தெருவில் அம்பானி அதான பிச்சை எடுக்க போறாரு. எவ்வளோ 5 ஆண்டுகளில் அம்பானியோட சொத்து எவ்வளவு இப்போ 380,700 கோடி ரூபாய், 4 மடங்கு உயர்ந்திருக்கு 5 ஆண்டுகளில். யாரோட காசு அது? டீ குடிக்கிறதுக்கு யோசிக்கிறதா இருக்கு 12 ரூபாய் அதானே. அப்படின்னா என்ன, இதெல்லாம் நம்ம மறந்துட்டு வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக இந்திய திணிப்பு அமித்ஷா உடனே இந்தி, சரி இந்தி பேசுறவங்க வேலை கொடுத்தியா நீ, சிம்பிக்க சாதாரண டிக்கெட்ல கேட்கறாங்க, என்னப்பா இந்தி பேசினா வேலை கிடைக்கும் சொல்றாங்க, நிறைய இந்திக்காரங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையா தெரியுமா. சரி இப்ப கீழடியில 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழோட எழுத்து வரிவடைந்து இருக்கு, அது மாதிரி இந்திக்கு இருக்கா இல்ல? என்ன இந்த மாதிரி பிரச்சனைகளை திசை திருப்புறார்கள் உழைப்பாளி மக்கள், முற்போக்காளர்கள், இடதுசாரி சக்திகள். இந்தியாவை சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்காது, கம்யூனிஸ்டுகள் ஜனநாயகத்திற்காக பாசிச சக்திகளை எதிர்த்து ஜெர்மனியோட ஹிட்லரின் தலைமேல் குச்சியை ஆணி அடித்தா போல் செங்கொடியை நிலைநாட்டியதுதான் கம்யூனிஸ்டுகள். நிச்சயமாக அது இந்தியாவிலும் நடைபெறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.